அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மௌன விரதம் எப்படி செய்கிறது, மௌன விரதம் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, எது ப்ராப்பரான மௌன விரதம், அடுத்து சித்தர்கள் முனிவர்கள் அவங்களாம் இருக்காங்க அந்த மௌன விரதம் வேறா இல்லை இதே தானா அப்படின்ட்டு முழுமையாக பார்க்க போகிறோம். அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம மௌன விரதம் இருக்கும்போது டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் நோண்டக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது, அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. இதான் மௌன விரதத்தினோட விதிமுறைகள். இதை முழுமையாக பயன்படுத்தணும். ஒரு நாள் ஃபுல்லாகவே மௌன விரதம் இருக்கலாம், அல்லது அரை நாட்கள் இருக்கலாம். இந்த மௌன விரதம் நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் பார்த்திங்கன்னா, மன அமைதி ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் எவ்வேறுபட்ட பிரச்சனையாக இருந்தாலும், தீர்வு காண முடியாத பிரச்சனையாக இருந்தாலும், நம்மளால் அந்த பிரச்சனைக்கு நம்மளாலே தீர்வு காண முடியும். நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம், ஃபுல் ஃபோக்கஸ்டாக செய்வோம், கான்சியஸ்னஸ்ஸாக செய்வோம். அந்த வேலையில் நம்ம செய்யும்போது ஒரு தெளிவான பார்வையோடு செய்வோம் அந்த வேலையை. உங்களால் எது முடியும் முடியாது, உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனித்தன்மை என்ன என்று தெரியாமல் இருந்தால், இந்தமாரி மௌன விரதம் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். யோக பயிற்சிகள் ஒருத்தர் செஞ்சு அதன் பயன்கள் கிடைக்கிறது காட்டிலும் இது 10 மடங்கு ஒரே நாளில் எஃபெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் 15 நாள் சேர்ந்து யோகத்தோட பலன்கள், நம்ம மௌன விரதம் இருக்கும் பொழுது ஒரே நாளில் அதனோட பலன்கள் கிடைக்கும். மௌன விரதம் என்பது மிகவும் அற்புதமானது. இது எல்லாராலும் இருக்க முடியாது. மௌன விரதம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தமாரி மௌன விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு கான்சியஸ்னஸ் அதிகமாகும், மன எண்ணங்கள் படிப்படியாக குறைஞ்சி உங்களால் அற்புதமாக மெடிடேஷனில் கவனம் செலுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சித்தர்கள் எந்த மாரி மௌன விரதத்தை கடைப்பிடிப்பாங்கன்னு பார்ப்போம். இது மௌன விரதத்தின் 2வது படிநிலை. மொதல் நம்ம வாய் பேசாமல் இருப்போம், அதுக்கடுத்து நம்ம மனதை கவனிப்போம். நம்மளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அதையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அந்த எண்ணங்களையும் மனதுக்குள்ளே ஓடும் வாய்ஸையும் படிப்படியாக கட்டுப்படுத்தும் பொழுது மனமானது முழுமையாக ஒடுங்கிடும். நம்ம ஆத்மாவை நம்மால் கண்ணாலே பார்க்க முடியும். இதனால்தான் முதல் எடுத்தோடனே 2வது மௌன விரதத்துக்கு வர முடியுமான்ற கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம முதல் மௌனவரமாக இருப்போம், அதுக்கடுத்து மனதில் ஓடும் எண்ணங்களை கவனித்து மனதை முழுவதுமாக அடக்கி ஞானம் அடைவோம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை காண்கின்றேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பாய்.